தருணமத்தில் வந்திருக்கக்கூடியதான இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சென்னை பேராயத்தின் பேராயர் பேரர் திருமதி மதிப்புக்கு மரியாதைக்குரிய கதிரொளி மாணிக்க மக்கா அவர்கள் முன்பதாக வந்து இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துறையை நம்மத்தில் பேசுவார். நம்மத்தில் இருக்கக்கூடியதான் நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். விசேஷமாக இதை இந்த அருமையான இந்த குறுகைக்கு நமக்கு காரணமாக இருக்கிற அறநெறி மக்கள் கட்சியின் தலைவர் சகோதரர் தளபதி அவர்களுக்கு என் நன்றி மாற்றம் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நம்மளுடைய ஒரு வரலாற்றில் எந்த அளவுக்கு முக்கியப்பட்டிருக்கிறது என்கிறத நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பெத்லஹேம் என்றது 5023 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு கிராமம். அதில் 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு சின்ன குழந்தையுடைய பிறந்தநாள உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்னா அது இயேசு சுவாமியுடைய பிறப்பு மட்டும்தான். அல்லேலூயா. எந்த ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், இல்லாட்டி எந்த ஒரு பெரிய மா தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய பிறந்த நாள் வந்து ஒரு காலகட்டம் கொண்டாடுவாங்க, இல்லாட்டி அதிகபட்சமாக போனால் செஞ்சுநேரின்னு சொல்லி ஒரு 100 ஆண்டுகள் கொண்டாடுவாங்க, இல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு சில ஆண்டுகள் கொண்டாடலாம். ஆனாலும் 2000 ஆண்டுகளாக ஒரே தலைவருடைய பிறந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்னா அது நம்மளுடைய இரட்சகர் இயேசு சுவாமியுடைய பிறந்த நாள் மட்டும்தான். வரலாற்று நாயகனாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டருடைய பிறப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, இந்த ஆண்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு அசாதாரணமான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது இல்லைங்களா. நம்ம யாருமே நினைக்கல இந்த ஆண்டில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு, மாஸ்க் போடணுமா வேண்டாமா, நிறைய பேர் மாஸ்க் எடுத்து இங்கே வச்சுட்டு அப்புறம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம அப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான காலத்தில் கூட ஆண்டவருடைய பிறப்பை நம்ம ஒரு மகிழ்வோட கொண்டாட ஆண்டவர் பெரிய கிருப்பை பாராட்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாசியல் சுவாசம் எடுத்தால் நம்ம எல்லா ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நிமிடம் இந்த நொடி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க ஒரு பெரிய தயவு, ஒரு பெரிய ஈவாக நான் இதை பார்க்கறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் இந்த பண்டிகை இருந்து கொண்டாடும் போது என் மனசில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியை மட்டும் உங்களிடம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா அந்த நற்செய்தி நூலில் கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, அது 1 அதிகாரத்தில் அங்கே காப்ரியல் வந்து மரியாதைக்கு காட்சி கொடுக்குற அந்த ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்க, அங்கே காப்ரியல் மரியாதை இப்படி வாழ்த்துக்கிறாரு, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வாழ்த்துறார். ஆனால் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்னும் மனதுக்குள்ள கலங்கின ஒரு மரியாதை பார்க்கும். ஏன்னா ஒரு வாழ்த்து செய்தி, நீங்க நல்லா அதை வாழ்த்து பார்த்தீங்கன்னா, கிருபை பெற்றவர்களே வாழ்க்கிறது ஒரு நல்ல வாழ்த்து செய்தி தான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்ன்றது அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வாழ்த்து எதுவும் இருக்கிறது, ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறதுன்றது ஒரு உண்மையான உன்னதமான வாழ்த்து செய்தி. ஒரு 22 வயசுல நான் பிஜி முடிக்கணும், ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணிடணும்,
30 வயசுல குழந்தை பிறந்தோம்னா ஒரு 35 வயசுல எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு யார் கட்டணும், ஒரு டூ வீலர் ஒரு ஃபோர் வீலராக வாங்கிடணும். 50 வயசுல நம்ம குழந்தை தலை எடுத்துடணும், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிடணும், பேர குழந்தைங்க பார்க்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். 2020 ஆரம்பிக்கும் போது கூட எல்லாருக்கும் நிறைய பேர் திட்டம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேலண்டர்லாம் ஃபுல்லாக இருந்தது, நம்மளுக்கு இங்கே போனோம் அங்கே போனோம், நம்ம எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டங்களில் ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்படும் போது நம்மளுக்கு என்ன ஆயிடுதுங்க, ஒரு கலக்கம் உண்டாயிடு. மரியாதைக்கு ஏற்பட்ட கலக்கம் அதுதான். ஏன்னா அவனோட திருமணத்துக்காக வாய்த்தப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் அது ஆசீர்வாதமான வசனமாக இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனைக்கு பிளானுக்கு எதிர்மறையாக வரும்போது ஒரு ஒரு கலக்கம் உண்டாகுது. ஆண்டவருடைய செய்தி நம்மளுக்கு சொல்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா, ஐயோ நான் வாழ்க்கையில எவ்வளவு திட்டம் வச்சிருந்தேனே, நான் ஏதோ பிளான் எல்லாம் என் லைஃப்ல வச்சிருந்தேனே, அது நடக்காம போயிருமோன்னு கலங்கமுடையவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு கலக்கமா இருந்தாலும் மாதிரி அதுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. ஆண்டவர் அழைப்பை பெற்ற அத்தனை பேர் வேதாமத்துல ஒரு கலக்கம் இருந்தது. அது மோசையா இருக்கலாம், ஒரு முச்சடி முன்னாடி அவருடைய அழைப்பு இருந்த போது கூட, ஐயோ நான் வந்து ஒரு திக்கு வாயும் மந்த வாயுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அழைப்பை நிராகரிக்கிற ஒரு கலக்கம் அவருக்கு ஏற்படுது. எரேமியாக்கா, ஐயோ நான் சிறுவனா இருக்கிறேன் எனக்கு பேச அறியேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கலக்கம் வருது. வேதாந்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கலக்கம் இருக்கு. கிதியன் சொன்னா, ஐயோ கோத்திரத்துல நான் சின்ன கோத்திரம், என் குடும்பத்துல நாங்க தான் ரொம்ப சிறிய குடும்பம், என் குடும்பத்துல நான் மிகவும் சிறியவன் சொன்னாரு கிதியன். யோனா அதுக்கு மேல ஆண்டவர் வந்து நினைவுக்கு போனா எதிர்மறையான திசைக்கு, அந்த பேச்சுவார்த்தையில எதிர்மறையான திசைக்கு ஓடினாரு யோனா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம இந்த அருமையான நம்மளுடைய இந்த கட்சியா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், எதை வச்சு நீங்க கலக்கம் அடைஞ்சாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியா விசுவாசிக்கணும். ஒருவேளை அறநெறி மக்கள் கட்சி வந்து இப்போதே ஒரு சின்ன ஒரு குடிகாய் இருக்கலாம், ஆனா நான் உண்மையா விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பெரிய ஒரு எழுச்சி இந்த கட்சி முறையாக ஆண்டவர் அற்பமான ஆரம்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை யாருமே அசட்டப் பண்ண முடியாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்ன்றது நம்ம உறுதியாக விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். அங்கே மரியாதை கலங்கின ஒரு மரியாதை அப்படி இருக்கும்போது அந்த கலக்கத்தின் மத்தியில் நாங்கள் காப்பியல் ஒன்று சொல்கிறேன், நீ ஒரு கர்ப்பத்தை ஆகாயன்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுங்க, கலப்பு அதிகமாகிடுச்சு. இது எப்படி ஆகும், நான் புருஷனே அறியனே அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் நமக்கு ஒரு கலக்கம் வருது, நம்ம உடனே நினைக்கிறது, ஐயோ இது எப்படி நடக்க போதோ தெரியலையே, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் எப்படி எடுத்து போவேன்னு தெரியலையே, ஐயோ நான் ஒரு புருஷனே, நான் ஒரு மனுஷனே அறியனே, எனக்கு எம்எல்ஏ தெரியாது, எம்பியே தெரியாது, எனக்கு சிஎம்ஏ தெரியாது, பிஎம்ஏ தெரியாது, எனக்கு இவங்களெல்லாம் தெரியாது, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன், எனக்கு மனிதர்களே தெரியாது அப்படின்னு ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அங்கே வேதாமத்தில் அங்கே காப்ரியல் சொல்கிறார், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைந்து ஆடுவார். அங்கே வந்து என்ன பண்ண, ஒரு பெரிய அற்புதம் நிகழ்வு ஒன்று. எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலக்கம் ஏற்படுதோ, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த மனிதர்களே தெரியாது, என் வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் உறுதியாக நம்புங்க, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைந்து ஆடுவார். பெரிய அற்புதங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிகழ்வு பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைந்து ஆடக்கூடிய இடம் வந்து வெற்றுமையாக வெறுமையாக இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கு. அங்கே பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய ஒரு சவால் அவங்க மேற்கொள்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்க வந்து என்ன இவ்வளவு தூரத்துக்கு கலங்கி கூட இருக்கிற உனக்கு நான் உங்க சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அறநெறி கட்சி வழி நடத்தக்கூடிய ஐயாவா இருக்கட்டும், இல்ல இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிற போதகர்களா இருக்கட்டும், மற்ற விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா, 1000 அடி எடுத்து வைக்க தேவன் பலவராக இருக்கிறார். அவர் ஊருள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் நல்ல இந்த நற்செய்தி, ஆண்டவருடைய பிறப்புன்றது நற்செய்தி, அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை செமந்து கொண்டு போகிறவர்களாக, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சூழ்நிலையில அங்கே அங்கே தேவதூதன் சொல்றாரு, முதிர் வயதாக இருந்த உன்னுடைய இனத்தாலான அங்கே எலிசபெத் என்ன பண்ணியிருக்கா, கருவுட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து அவங்க எலிசபெத்தை போய் பார்க்க அங்க மரியாதை வந்து ஒரு வார்த்தை செய்தி சொல்றாங்க. அங்க வார்த்தை மாத்திரத்துல எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை பிள்ளை துள்ளிட்டுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அங்க மரியாள் வந்து இயேசுவாமிய தன்னுடைய கருவுல சிறந்துட்டு போன ஒரு மரியாள். அங்க எலிசபெத்தை பார்த்து வார்த்தை செய்தியை சொன்ன உடனே அந்த வயிற்றுல எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிட்டு, அந்த பிள்ளை துள்ளிட்டு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்காங்க அத்தனை பேருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும், இயேசு சுவாமி இதயத்துல செமந்து இருக்கிறாங்களா, ஒரு ஹலேலூயா சொல்லுங்க பாருங்க. நம்ம இயேசு சுவாமி செமந்து இருக்கிறது உண்மைதானே, அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு ஸ்தோத்திரம்னு எந்த ஒரு வார்த்தை செய்தியும் சொன்னாலும், நீங்க இதயத்துல இயேசு சுவாமி சுமந்து கொண்டு இருக்கிறது உண்மையா இருந்தா, அவங்க இன்னொருத்தங்களுக்கு நீங்க வார்த்தை செய்தியும் சொல்லும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு துள்ளல் என்ன பண்ணுங்க ஏற்படும். நீங்க இயேசு சுவாமி சுமந்து கொள்ள இருக்கும் போது
நம்ம எப்படி இருக்கிறோம், உப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம் இல்லைங்களா? உலகத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் அப்படிதான் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ ஒருத்தங்களை பார்த்துட்டு ஐயா தோத்திரம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு எழுச்சி ஏற்படும். ஐயோ ஆண்டவருடைய பிரசனம் இந்த அம்மா கிட்ட இருக்கு, ஐயா கிட்ட இருக்கு, அதனாலதான் அவங்களுடைய வாழ்த்து செய்து எனக்குள்ள என்ன படிச்சுங்க ஒரு துள்ளல ஏற்படுச்சு. ஆனா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வாழ்த்து சொன்ன உடனே நம்மளுக்கு அந்த துள்ளல் ஏற்பட மாட்டேங்குது, துள்ளி குசிறீங்க ஓடி போயிடலாமான்னு. அப்போ ஆண்டவர் நம்ம நிஜமாவே சுமக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா நம்ம என்ன பண்ணணுங்க கேள்வி கேட்கணும். இங்க மரியாதையில் இறுதியா பாருங்க, ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுறாங்க. இந்த மரியாதையோட பாடல் ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆண்டவர் தன்னுடைய ஏழ்மையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தின ஒரு பாடலாக பாடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அறநெறி மக்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், செயலாளர்களுக்கும், பொருளாளருக்கும், இங்கே இருக்கிற தலைவருக்கும், மற்ற அனைத்துக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் குறித்து ஒரு துதிப்பாடல் நம்மளுக்கு இருக்கணும். அந்த துதிப்பாடல் எப்படிப்பட்ட பாடலாக இருக்கணும்னா, எப்பவும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிற ஒரு பாடலாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் முழுமுழுக்கிற ஆவி ஆண்டவர் இருக்கிறாருன்றதை நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். அதனால ஒவ்வொரு விஷயத்துக்காக அது துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா, நாசி இந்த சுவாசத்துக்காக என்ன பண்ணணுங்க, ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் துதிக்க துதிக்க ஒவ்வொரு ஆயிரம் காரணங்கள் ஆண்டவர் வந்து உங்களுக்கு துதிக்கிறது கொடுப்பார். அதனால ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இந்த நட்சியதி, ஆண்டவருடைய பிறப்பு நட்சியதியை ஒரு துதி பாடலாக மற்றவங்கிட்ட சொல்லக்கூடியவர்களாக, செமந்து செல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். இன்னொரு விஷய அறநெறி மக்கள் கட்சியுடைய தலைவர் என் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.